ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆறுகளின் குறுக்கே உள்ள தடுப்பணைகள் சேதம். 25 டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலந்ததால் விவசாயிகள் வேதனை. கிருதுமால் நதியில் தண்ணீர் திறப்பால் சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிப்பு. 30 வருடங்களாக தண்ணீர் வரும் நாட்களில் விருதுநகரை சுற்றி செல்லும் மக்கள். தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழையால் தக்காளி விளைச்சல் பாதிப்பு. விலையேற்றத்தால் இடைத்தரகர்களே அதிக லாபம் பெறுவதாக விவசாயிகள் வேதனை. நாகை மாவட்டத்தில் 1000 ஏக்கரில் மறுநடவு செய்து வரும் விவசாயிகள் மீண்டும் கனமழை எச்சரிக்கையால் கலக்கம். உதகையில் தலைமை அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் மையத்தில் ஏற்படும் மின்வெட்டு. மின்சாரம் இல்லாத காரணத்தால் நோயாளிகள் திருப்பி அனுப்பப்படுவதாக புகார். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் சான்றிதழ் வழங்குவது தொடர்பான புகார். போலி சான்றிதழ்களை வழங்கும் அதிகாரிகள் பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை. தமிழகத்தில் இன்று 11வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் நடைபெறுவதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள். சீரமைப்பு பணிகளுக்காக 4,625 கோடி ரூபாய் கூடுதல் நிதி வேண்டும் என மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை. மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ரேஷன் கடைகளில் இலவச உணவு தானிய திட்டத்தை மேலும் 4 மாதங்களுக்கு நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. லடாக்கில் உள்ள திக்சே புத்த மடாலயத்தில் திக்சே கஸ்டர் என்ற பெயரிலான வருடாந்திர திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க கோரி பெருநாட்டில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ காப்பீட்டுத்துறையில் முன்னணி நிறுவனமான ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பங்குச்சந்தையில் 7,249 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளது. அமெரிக்கா தலைமையில் நடைபெறவுள்ள ஜனநாயக உச்சி மாநாட்டில் இந்தியா பாகிஸ்தான் உள்பட 110 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. பனிப்பிரதேசமான அண்டார்டிகாவில் முதன்முறையாக ஏர்பஸ் விமானம் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது. கான்பூரில் நடைபெறும் நியூசிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஸ்ரேயாஸ் ஐயர் களமிறக்கப்படுவார் என இந்திய கேப்டன் அஜிங்கியா ரஹானே தெரிவித்துள்ளார். மகளிர் பிக்பாஷ் தொடரின் சிறந்த வீராங்கனையாக இந்தியாவின் ஹர்மன்பிரீத் கவுர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் லுங்கி நிகிடிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பதினைந்தாவது ஐபிஎல் தொடர் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி சென்னையில் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி கான்பூரில் இன்று தொடங்குகிறது.
தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரையை நோக்கி வரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி கடலூர் விழுப்புரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் வடகடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் 26-27 தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 11வது மெகா தடுப்பூசி முகாம் இன்று நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 50,000 மையங்களில் முகாம் நடைபெறுகிறது. சென்னையில் 1,600 முகாம்களில் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை மக்கள் தாமதப்படுத்தக்கூடாது என்றும் முதல் டோஸ் செலுத்தியவர்கள் இரண்டாவது டோஸை குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளுக்கு 4,625,80,00,000 ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசுக்கு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பெய்த கனமழையினால் தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள சேதங்களை தற்காலிகமாக சீரமைக்க 2,629,29,00,000 ரூபாய் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யக்கோரி மத்திய அரசிற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கணக்கெடுக்கப்பட்டுள்ள கூடுதலான சேத விவரங்களின்படி 1,996,50,00,000 தேவைப்படும் என தெரியவந்தது. ஏற்கனவே ஒன்றிய அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முதற்கட்ட அறிக்கையில் கோரப்பட்டுள்ள தொகை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்டுள்ள சேதங்கள் மதிப்பீடு செய்து 4,625,80,00,000 கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் சான்றிதழ் வழங்குவதை ஊக்கப்படுத்த வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்தாமலேயே சான்றிதழ் பெறுவதாக எழுந்த தொடர் புகாரின் காரணமாக தற்பொழுது பொது சுகாதாரத்துறை சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் களப்பணியாளர்களின் உதவியுடன் இடைத்தரகர்கள் மூலம் தடுப்பூசி செலுத்தாமல் சான்றிதழ் பெறப்படுவதாகவும் இதனை ஊக்கப்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலி சான்றிதழ்களை வழங்கும் அதிகாரிகள் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கிருதுமால் நதியில் தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பேருந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் 200-க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வியும் பாதிக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகளாக தண்ணீர் வரும்பொழுது இந்த பிரச்சினை இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் 30 கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று தங்களுக்கு பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 30 ஆண்டுகளாக தண்ணி வந்துகிட்டு இருக்கு. தண்ணி வந்தா ஒரு இடுப்பு தண்ணி வருகிறது. இப்ப போகிற பள்ளி குழந்தைகள் ஆஸ்பத்திரிக்கு இதுக்கு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நாங்களும் பல முறை எல்லா இடம் சொல்லிட்டோம், ஆனா பாலம் போடுற முறம் தான் இன்னும் போட்ட வாடு இல்ல. புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரமான சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணையாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணைகள் உடைந்து 25-க்கும் மேற்பட்ட டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது. கடந்த 15 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஏராளமான விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கின. தற்போது வீணாக கடலில் சென்று சேரும் நீரால் விவசாயிகள் மேலும் கவலையடைந்துள்ளனர். புதுச்சேரி அரசு உடனடியாக தென்பெண்ணையாற்றின் குறுக்கே உடைந்த தடுப்பணையை சீர் செய்ய கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் செல்லிப்பட்டு அருகே சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை சேதங்களை உடனடியாக சரி செய்து நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.
தக்காளி விலை உயர்ந்தும் இடைத்தரகர்களால் தங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை என தருமபுரி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் 120 ரூபாய் வரை விற்பனை செய்கின்றனர். மேலும் தருமபுரியிலிருந்து சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இடங்களில் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆனால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு பராமரிப்பு ஆட்கூலி போக குறைந்த வருமானம் தான் கிடைக்கிறது. ஆனால் உழைப்பு முதலீடு எதுவும் இல்லாமல் வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் அதிக லாபம் பெறுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்ககிட்ட கம்மியா தான் எடுக்கிறாங்க, ஒரு 1000 பாக்ஸ் வந்து ஒரு 1000 ரூபா 900 ரூபா அவ்வளோதான் எடுக்கிறாங்க. விற்கிற இடத்துல அதிகமாக விற்கிறாங்க, நடுவுக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க. நாங்கள் கூலியால் வச்சு மருந்து உரம் ஊரியா இந்த மலையில் தான் கூலியாலே வரமாட்டேங்கிறாங்க. நான் விளைச்சல் கம்மியாக இருக்குது, மழை பெஞ்சு எல்லாம் நிறையா அழிஞ்சிருச்சு எங்களுதுமே. இல்லை ஒரு 100 பாக்ஸ் வரணும் ஏக்கராக்கு 20 பாக்ஸ் தான் வருது. எங்கிட்ட 70 ரூபா 80 ரூபான்னு எடுக்கிறாங்க. மீதி நடுத்தரகர் தான் பாதிக்கு பாதி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. எங்களுக்கு இந்த விலை போதுமானது தான், ஆனால் எங்களுக்கு மகசூல் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 பாக்ஸ் வருதா வெறும் 10 பாக்ஸ் தான் வருது. அது கூலியால் செலவு, இதுக்கு மருந்து செலவுலாம் அதிகமாக ஆகுது மழையினால். அதனால் இந்த வேலை இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் இதை பண்ண செலவு எடுக்கலாங்க, பெரிய லாபம்லாம் இது இல்லை. நாகை மாவட்டத்தில் திட்டச்சேரி, திருமருகல், கீவலூர், கீழையூர், திருக்குவளை, மேலப்பிடாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1000 ஏக்கரில் மறு நடவு செய்து வரும் விவசாயிகள் மீண்டும் பெய்து வரும் கனமழையால் கவலையடைந்துள்ளனர். காலை முதலே பல்வேறு கிராமங்களில் ஆர்வத்துடன் நடவு செய்து வந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் மழை பொழிய துவங்கியதும் நாற்றுகளை வயலிலேயே போட்டுவிட்டு கரையேறினர். மழை தொடர்ந்து பெய்தால் தற்போது நடவு செய்த பயிர்களும் பாதிப்படையும் எனவும், மேலும் வாங்கி வைத்த நாற்றுகளை நடவு செய்யாவிட்டால் நாற்று முற்றிப்போய் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். முதல் முறை விதை விட்டு நடுறதுக்கு காலதாமதமானதால் நாற்று வந்து வயசாகி போச்சு, நட முடியாமல் போயிட்டு. சரி, ரெண்டாவது முறை நாங்கள் அதை செய்யலாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறை விதை விட்டு பார்க்கும்போது அது போன மழையில் சுத்தமாக வீணாக போயிடுச்சு. மூணாவது முறை இப்போ நாங்கள் ரெடி பண்ணி இந்தும்போது நட முடியாமல் மறுபடியும் அதே மழை பாதிப்பு. அதே மாதிரியே இந்த ஆண்டு வந்து ரொம்ப கடுமையான ஒரு சோதனை உருவாக்கி வச்சிருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தலைமை அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் மையத்தில் அவ்வப்போது ஏற்படும் மின் துண்டிப்பு காரணமாக டயாலிசிஸ் முறையாக செய்யப்படுவது இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மழைக்காலங்களில் மின்தடை ஏற்படும் போது மொத்த மருத்துவமனைக்கும் உள்ள ஒரே ஜெனரேட்டரை கொண்டு மின் விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் டயாலிசிஸ் மையத்தில் 4 மணி நேர ரத்த சுத்திகரிப்பிற்கு பதிலாக 1 மணி நேரம் மட்டுமே ரத்த சுத்திகரிப்பு செய்து நோயாளிகள் அனுப்பி வைக்கப்படுவதாக புகார் கூறப்படுகிறது. இதுகுறித்து உதகை அரசு தலைமை மருத்துவமனை டீன் மனோகரியிடம் கேட்டபோது, மருத்துவமனையில் 250 கிலோவாட் ஜெனரேட்டர் வசதி உள்ளதாகவும் மழைக்காலத்தில் ஏற்படும் மின்தடையின்போது இதுபோன்ற பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். சிறுநீரக நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு டயாலிசிஸ் மையத்திற்கென்று தனி ஜெனரேட்டர் வழங்கிட வேண்டும் என்பதே சிறுநீரக நோயாளிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கர்நாடகாவில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வீட்டில் குழாய்க்குள் பதுக்கி வைத்திருந்த ரொக்கப்பணம் மற்றும் தங்க நகைகளை ஊழல் தடுப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவில் 15 அரசு அதிகாரிகளுக்கு சொந்தமான 68 இடங்களில் ஊழல் தடுப்பு பிரிவினர் சோதனையிட்டனர். கலபுரகி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி வரும் சாந்தா கவுடா தமது வீட்டிலும் சோதனை நடக்கலாம் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டதைத் தொடர்ந்து ரூபாய் நோட்டுகளையும் தங்க ஆபரணங்களையும் கழிவுநீர் குழாய் போல் அமைப்பு ஏற்படுத்தி அதற்குள் பதுக்கியுள்ளார். அதனை அறிந்த அதிகாரிகள் கழிவுநீர் குழாய்களை வெட்டி எடுத்து அவற்றிற்குள் பதுக்கப்பட்டிருந்த 25 லட்சம் ரூபாய் பணம், பல கிலோ தங்க ஆபரணங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். தேசிய அளவிலான தடகள போட்டியில் சாதித்த சீர்காழி அரசு கல்லூரி மாணவிகளுக்கு மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூரில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த நிலையில் கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் 100 மீட்டர் பிரிவில் அனுப்பிரியா என்ற மாணவியும் 5000 மீட்டர் பிரிவில் ராஜேஸ்வரி என்ற மாணவியும் தங்கப்பதக்கம் வென்றனர். இதையடுத்து புத்தூர் கடைவீதியிலிருந்து கல்லூரி நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் சார்பாக மாணவிகளுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி மேளதாளங்களுடன் ஊர்வலமாக கல்லூரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு 27 அடி நீளமும் 7 அடி அகலமும் 1800 கிலோ எடை கொண்ட வேல் சென்னையில் இருந்து இந்து தமிழர் கட்சி சார்பாக வரவழைக்கப்பட்டது. வேலை அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் பிரதிஷ்டை செய்து பின்னர் திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி, சுவாமிமலை, திருத்தணி போன்ற கோவில்களுக்கு யாத்திரையாக கொண்டு செல்லப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. கீழ்பவானி வாய்க்கால் கரையில் ஏற்பட்டுள்ள உடைப்புகளை முன்கூட்டியே சரி செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. 124 மைல் நீளமுள்ள வாய்க்காலில் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தில் 1,03,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த மாதங்களில் பெருந்துறை, கூடைக்கரை, உக்கரம், குப்பந்துறை உள்ளிட்ட வாய்க்கால் கரைகளில் துவாரம் ஏற்பட்டு உடைப்பாக மாறி நீர் வெளியேறுகிறது. தொடர்ந்து அடிக்கடி வாய்க்காலில் உடைப்பு ஏற்படுவதால் சீரமைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை தினத்தை முன்னிட்டு உக்கடம் பெரியகுளம் பகுதியில் வண்ண விளக்குகளுடன் பாடல்கள் ஒலிபரப்பட்டு கொண்டாடப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் 1804 நவம்பர் 24ஆம் தேதி ஆங்கிலேயர்களின் நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்டது. மாவட்டம் உருவாக்கப்பட்ட தினம் கோவை தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி 217வது கோவை தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை பெரிய குளத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஐ லவ் கோவை என்ற வாசகம் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. மேலும் பாடல்களும் ஒலிபரப்பப்பட்டு கோவை தினம் கொண்டாடப்பட்டது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அசோக் நகர், ஈகாட்டு தாங்கல், கே நகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. புறநகர் பகுதிகளான கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், காட்டான்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள மண்டல வனப்பகுதியில் பருவமழைக்கு பிந்தைய வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்குகிறது. மொத்தம் உள்ள வனப்பகுதியில் 37 நேர்கோடுகளாக பிரிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இந்த கணக்கெடுப்பு பணியில் எம் ஸ்ட்ரைப் எனும் செயலி பயன்படுத்தப்படுகிறது. இன்று துவங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முன்னதாக கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள வனத்துறை பணியாளர்களுக்கு சிறப்பு செயலியை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 9ஆம் தேதி அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்ததால் உபரிநீர் திறக்கப்பட்டு அந்த தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வந்தது. உபரிநீரை நீரேற்று திட்டத்தின் மூலமாக ஏரிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை எழுந்ததையடுத்து திப்பம்பட்டி நீர்த்தேக்க பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள எம் காளிப்பட்டி ஏரிக்கு ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது. தற்போது ஏரி நிரம்பி வழிவதால் மேச்சேரி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உற்சாகமடைந்துள்ளனர். ராஜபாளையத்தை அடுத்த செட்டியார்பட்டி பேரூராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் துணை அஞ்சலக கட்டிடம் மற்றும் தாழ்வாரம் சேதமடைந்த நிலையில் உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் செட்டியார்பட்டி பேரூராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தின் மாடியில் துணை அஞ்சலகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 20 வருடங்களாக இதே இடத்தில் செயல்பட்டு வரும் இந்த அலுவலகத்தை சுற்றுவட்டார பகுதிகளான முகவூர், தலவாய்ப்புரம், புத்தூர், புனல்வேலி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்தி வரும் நிலையில் ஆங்காங்கே சிதிலமடைந்து உள்ளதால் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென செட்டியார்பட்டி மற்றும் தளவாய்புரம் பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சீர்காழியை அடுத்த கடலோர மீனவ கிராமமான பழையாறில் இருந்து கொட்டாயமேடு கிராமம் வரை 4 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு கடற்கரை சாலை கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இப்பணி கடந்த 2018 முழுமை பெறாமலேயே நிறுத்தப்பட்டது. கடந்த 2018 ஏற்பட்ட கனமழையால் சாலையோரத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டு அரசு பேருந்து லாரி அடுத்தடுத்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதையடுத்து இச்சாலை கனரக வாகன போக்குவரத்து இல்லாமல் பயனற்று போனது. 7 கோடியில் அமைக்கப்பட்ட இச்சாலையில் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே செல்கிறது. இச்சாலையின் இருபுறமும் தடுப்புச் சுவர்கள் அமைத்து சாலையை புதுப்பித்து போக்குவரத்து தொடங்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் அப்பள தொழிலாளர்கள் வேலையின்றி இருப்பதால் நிவாரணம் கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காஞ்சிபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நெசவு தொழிலுக்கு அடுத்து அப்பள தொழில் பிரதான தொழிலாக கருதப்படுகின்றது. மாவட்ட அளவில் சுமார் 40,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் தினக்கூலியாக அப்பள தொழில் செய்து வருகின்றனர். ஒரு மாதமாக மழை தொடர்வதால் வேலையில்லாமல் அல்லல் படுவதாக கூறும் அப்பள தொழிலாளர்கள் மழைக்கால நிவாரணம் ரூபாய் 5,000 வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த 6 புதுப்பட்டியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் 1,000+ விவசாயிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். இங்கு விவசாயிகள் விவசாய கடன் மற்றும் நகைக்கடன் பெற்றிருந்தனர். கடந்த ஆட்சியில் விவசாய கடன் நகைக்கடன்களை தள்ளுபடி செய்து அதற்கான ஆணையும் வழங்கப்பட்டது. ஆனால் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் நகையையும் வழங்காமல் கடனும் வழங்காமல் உள்ளதால் அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்சோ சட்டம் குறித்தும் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக திருத்துறைப்பூண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஷர்மிளா பெண்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய விதம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துக் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்களுக்கு கடந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாத ஊதியம் 10,000 ரூபாயாக அதிகரித்து வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் அறிவிக்கப்பட்ட ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை என கூறி 300+ பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சட்டமன்றம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சம்பளம் உயர்த்தி வழங்க முதல்வர் அனுப்பிய கோப்பிற்கு தலைமைச் செயலர் இதுவரை ஒப்புதல் வழங்கவில்லை என அலுவலக அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதையடுத்து வவுச்சர் ஊழியர்கள் தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமாரை கண்டித்து கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து ஊழியர்கள் கலைந்து சென்றனர். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக 140 நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக 88.38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களிலும் 140 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழமேல்குடி கிராமத்தில் சிறப்பு கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமை மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி தொடங்கி வைத்தார். அப்போது கோமாரி நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளை அழைத்து வந்த கிராம மக்கள் கால்நடை மருத்துவமனை கேட்டும் இறந்த மாடுகளுக்கு இழப்பீடு வழங்க கோரியும் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை கும்மிடிப்பூண்டி புறநகர் ரயிலில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் சாகச முயற்சியில் ஈடுபடும் காட்சிகள்
சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சென்னை கும்மிடிப்பூண்டி புறநகர் ரயில் மார்க்கத்தில் கவரைப்பேட்டையில் ரயில் நிலையத்திலிருந்து கும்மிடிப்பூண்டி நோக்கி செல்லும் புறநகர் ரயிலில் பள்ளி சீருடை அணிந்த மாணவி ஒருவர் ஓடி வந்து ஏறி தமது காலை நடைமேடையில் தேய்த்தபடியே சாகசத்தில் ஈடுபடுகிறார். அவர் பின்னால் வந்த மாணவர் ஒருவரும் அதே போலவே காலை தேய்த்தபடி செல்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. வேலூர் மாநகரில் பட்டப்பகலில் பட்டாக்கத்தியோடு சுற்றி வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர்களை எஸ்பி விரட்டி பிடித்துள்ளார். வேலூர் சாலை ஒன்றில் நடைபாதை கடை வைத்திருந்தவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 1500 பணம், ஒரு செல்போனை வழிப்பறி செய்ததுடன் பட்டப்பகலில் பட்டாக்கத்தியுடன் சிலர் கலாட்டா செய்துள்ளனர். இதனைக் கண்ட எஸ்பி செல்வகுமார் அவர்களை விரட்டி பிடித்துள்ளார். இதில் பாலாஜி என்ற நபர் தப்பியோடிய நிலையில் லிங்கேஸ்வரன் கிஷோர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பரமக்குடி செல்லும் சாலையோரம் உள்ள ஒரு வீட்டின் முன் முதுகுளத்தூர் பேரூராட்சி ஊழியர் ஒருவர் நாயை இரும்பு கம்பியால் பலமாக தாக்கியுள்ளார். அதில் அந்த நாய் துடிதுடித்து இறந்தது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்கின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் சொகுசு பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த அனைவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மத்திய புலனாய்வு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பெங்களூரிலிருந்து பாண்டிச்சேரி நோக்கி சென்ற டாரஸ் லாரியை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். டாரஸ் லாரி முழுவதும் சுமார் 600 கேன் எரிசாரியம் பிடிபட்டது. இதன் மொத்த அளவு சுமார் 20,000 லிட்டருக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. லாரியின் ஓட்டுநரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அரியலூரில் 2 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தமிழ் ஆசிரியர் அருள் செல்வன் கைது செய்யப்பட்டுள்ளார். காட்டுப்பிரிங்கியம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் லதாவிடம் 2 மாணவிகள் தமிழ் ஆசிரியர் அருள் செல்வன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்ட நிலையில் அரியலூர் டிஎஸ்பி மதன் நேரில் சென்றார். தொடர்ந்து ஆசிரியர் அருள் செல்வன் கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த மணவாளநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள கொளஞ்சியப்பர் திருக்கோவில் வளாகத்தை ஆக்கிரமிப்பு செய்த 15 கடைகளை காலி செய்யக்கோரி இந்து சமய அறநிலையத்துறையினர் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், இந்து சமய அறநிலையத்துறையினர் கூட்டாக ஆக்கிரமிப்பு கடைகளுக்கு சீல் வைத்தனர். கிருஷ்ணகிரி அருகே கள்ளக்குறி கிராமத்தைச் சேர்ந்த முகேஷ் ராயக்கோட்டை சாலையில் உள்ள வேளாங்கண்ணி சிபிஎஸ்இ பள்ளியில் 11 வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளியில் ஆங்கில ஆசிரியர் மனோஜ்குமார் முகேஷ் சரியாக பாடம் கவனிக்கவில்லை என அடித்துள்ளார். இதில் முகேஷ் காதில் இருந்து ரத்தம் வந்துள்ளது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளித்தபோது மாணவனுக்கு காது ஜவ்வு கிழிந்ததாக மருத்துவர்கள் கூறினர். சம்பவம் தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்திருந்த முதலமைச்சர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலுக்கு வருகை தந்தார். அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி ஒன்றியம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட தாளமுத்து நகர் பகுதியில் குண்டும் குழியுமான சாலையை விரைந்து சீரமைக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நொண்டியடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு மருத்துவமனை சார்பில்
சித்த மருத்துவர், யோகா மருத்துவர் ஆகியோர் மாணவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் மழைக்காலங்களில் சாப்பிட வேண்டிய உணவுகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. பின்னர் மாணவர்களுக்கு நிலவேம்பு குடிநீர், இயற்கை மருத்துவ மூலிகை பானம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களையும் சாலைகளையும் பார்வையிட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருநெடுங்களம் பகுதிக்கு வருகை தந்திருந்தார். அப்போது வயதான விவசாயி வயலில் இறங்கி ஆய்வு செய்யவும் என கோரிய நிலையில் அவரை அமைச்சர் உரிமையில் பேசி கடுமையாக நடந்து கொண்டது சக விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மருதூர் வடக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நடப்பு ஆண்டுக்கான வட்டியில்லா விவசாய பயிர்க்கடன் தொகை 353 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் கலந்து கொண்டு மருதூர் வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த 353 விவசாயிகளுக்கு 12,90,000 ரூபாயை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் NCC மாணவ மாணவிகள் 340 பேர் அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் தனது நிலத்தை அளப்பதற்காக கிராம உதவியாளரான சுசீலாவை அணுகியுள்ளார். சுசீலாவும் சர்வேயர் சூர்யாவும் நிலத்தை அளக்க 24,000 ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என கூறியதால் ஜெயராமன் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு ADSP மற்றும் போலீசார் நிலம் அளவீடு செய்யும் இடத்திற்கு நேரடியாக சென்று மறைந்திருந்து ஜெயராமனிடம் சர்வேயர் சூர்யா மற்றும் கிராம உதவியாளர் சுசீலா ஆகியோர் லஞ்சப்பணம் பெற்றபோது கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து ஒரே நிறுவன மாடல் இருசக்கர வாகனங்களை திருடி வந்த மெக்கானிக்கை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவரிடமிருந்து 2,00,000 ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. மன்னார்குடி, கூத்தாநல்லூர், நீடாமங்கலம், கோட்டூர், வடுவூர், உள்ளிக்கோட்டை உள்ளிட்ட மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது. மதுரை மாநகரில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதன் உபகோவில்களில் உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. கோவில் இணை ஆணையர் அறங்காவலர் ஆகியோர் முன்னிலையில் கோவில் ஊழியர்கள், பங்கி ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டனர். இதில் ஒரு மாத உண்டியல் வருமானமாக 63,17,000 ரூபாய், 675 கிராம் தங்கம், 580 கிராம் வெள்ளி, 75 அயல்நாட்டு கரன்சிகள் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான சுமார் 20,00,000 மதிப்பிலான நஞ்சை நிலம் மீட்கப்பட்டு இளம் நெருப்பயிருடன் சுவாதீனம் செய்து திருக்கோவில் வசம் ஒப்படைக்கப்பட்டது.